आधार्य कविता कीर्ति वेदांताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि अस्मत्पूर्वं प्रायेण महा इधो अंतरत्वादीन कहोड़ उशस्तर इवा रेंडु पेर ओरे केल्वि केट्टालुम அதற்கு சமாதானம் வேற வேறையா இருந்தாலும் வித்யா பேதம் இல்லை, வித்யா ஐக்கியம்தான் அப்படின்றத சாதிச்சு முடிச்சுட்டார். அதன் பிறகு காமாத்தியதிகரணை தொடருது. இந்த காமாத்தியதிகரணத்துல ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இந்த காமாத்தியதிகரணம் சூத்திரத்துல வந்து காமாதீசரத்திரன் ஆரம்பிச்சிருக்கு சூத்திரம், அதனால காமாதேவிகரணம் அதுக்கு பேர் வந்துருச்சு. அங்க வந்து ஒரே தர்மியில போன அதிகரணத்துல ஒரே தர்மியில அசனாயாத்திரீகத்துவம் சர்வபிராண ஹேதுத்துவம் இதெல்லாம் ஒரே தர்மியில இருக்கிறதுனால அங்க வித்யக்கியம் சொல்லப்பட்டது. இங்க அபயதபாத்தி குணங்கள் அத மாதிரி வசித்வாதிகள் குணங்கள் ஒரே தாரவித்யா. ஆனால் ஒன்னத்துல அவயபாத்வாதிகள், இன்னொன்னத்துல வந்து வசித்வாதிகள், இது ரெண்டும் ஒரே வித்தியா அல்லது வேற வேற வித்தியா அப்படின்னு சந்தேகம் வர, வேற வேற வித்தியா தான் இது, ஒரே வித்தியை கிடையாது அப்படின்றதை இங்க சாதிக்கிறார். ஒருபட்சம் ஆட்சேபிக்கலாம், ஒரே வித்தியை இல்லை அப்படின்னு ஆட்சேபம், ஒரே வித்தியை தான் அப்படின்றது இங்க சித்தாந்தம். என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவா தகர வித்தியன்னு எல்லாருக்கும் தெரியும், சாந்தோக்கிய வருடத்துல இருக்கு, பிரகதாரண்யத்துல இருக்கு, தைத்திரியத்துல இருக்கு. இதுல தைத்திரியத்தை ஒத்துடும்போ, ஆனால் சாந்தோக்கியத்துல என்ன இருக்குன்னாக்கா, இந்த உடம்பையே பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லி, உடம்பே பிரம்மபுரம், அதாவது உடம்பு தான் இந்த பிரம்ம இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இடம் இருப்பிடம், அதுல ஹிருதயம்னுட்டு அல்பமான இடம் சுஷிரம், சுசூக்ஷமாக தகரம்னு சொல்லப்படுறது. தகரம்னாலே சின்னதுன்னு, சின்னதா இருக்கு, அந்த சின்னதா இருக்கக்கூடிய ஹிருதயம், அந்த அதே கவனத்துக்குள்ள எம்பிரமான் விட்டு இருக்கிறான், அவனுக்கு தகராகாசம் பேரு. அந்த தகராகாசனையும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத வந்து சொல்லப்பட்டிருக்கு. தகர வித்தியில சாந்தோக்கியவன் ஆனால் பிரகதாரண்யத்தில் என்ன சொல்லிருக்குன்னாக்கா, அதே கமலத்தை சொல்லி அந்த ஹிருதயத்து கமலத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம், ஹிருதய ஆகாசம், அந்த ஆகாசனுக்கே ஹிருதய ஆகாசம் ஹதய கவனம், அந்த ஆகாசத்துல படுத்துட்டு இருக்கிறவன் எம்பெருமானால் அப்படின்னு சொல்லிருக்கு. சர்வசி சர்வசானஹா தஸ்மின் சேத்தே அப்படின்லாம் இருக்கு. அங்க அங்க படுத்துருக்கிறவன் சொன்னதுனால இங்க இடத்துல சாந்தோக்கியோபனிடத்துல தகரத்துக்கு பேரே ஆகாசம் பேர், தகராகாசம்னாலே பரமாத்மான் அர்த்தம். ஆனால் பிரகதாரண்யத்திலேயோ அந்த ஆகாசத்துல படுத்துருக்கவன் எவனோ, ஆகாசத்துல பயணிச்சுட்டு இருக்கானே அவன்தான் பரமாத்மா, அவனே உபாசியம். இங்க தகராகாசமே உபாசியம், தகராகாசம் உபாசியம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் உபாசியங்கள், ரெண்டுமே உபாசியங்கள் அப்படின்றது அங்க வந்து தகரவித்தியில. ஆனால் பிரகதாரண்யத்தில் எப்படி ஒரு ஹிருதய கவனம், ஹிருதய ஆகாசம், அந்த ஹிருதய ஆகாசத்துல யாருக்கு சயனிச்சுருக்கானோ அவன் உபாசியம்,
அதனால ஒரு இடத்துல ஆகாசமே உபாசியம், இன்னொரு இடத்துல அந்த ஆகாசத்தை சயனிச்சுருக்கிறான் உபாசியம். அதனால ரூபபேதம் இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல அபகர்மாத்மத்வாதி எல்லாம் உபாசியங்கள், இன்னொரு இடத்துல சர்வசியாசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி சர்வம் சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்லாம் பண்றோம், அதுதான் உபாசியங்கள். பசித்வாதிகள் அவைகள்லாம் தான் உபாசியங்கள். இப்ப என்னது குண உபாசியம், தஹராகாசம் உபாசியம், அதில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அபகர்மாத்மத்வாதிகள், அவைகள் எல்லாம் உபாசியங்கள். இது சாந்தோக்கிய உபனிஷத். ஆனால் இதுல பிரதானியத்திலையோ ஹதயாகாசம், அதுல பயணிச்சிருக்கிறவன் இம்பரமா, அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வசித்வாதிகள், அந்த வசித்வாதிகள் தான் உபாசியங்கள். ஆக ரூபபேதம்ன்றது இங்க அதிகமா இருக்கு. பரஸ்பரம் ரூபபேதம் அதிகமாகவே இருக்கின்றன. ரூபபேதம் இருக்கிறதுனால இது வந்து ஒரே வித்தியன் எப்படி சொல்ல முடியும், ஒரே வித்தியன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க வித்யாபேதம் சொல்லணும் அப்படின்ட்டு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. ஏன்னாக்கா இதான் ரூபபேதம், ஆகாசம் உபாசியம், வேற ஆகாசம் இடத்துல ஆகாசம் சயிச்சுன்னு இருக்கிறவன் உபாசியம், உபாசியம் வேறுபட்டு போயிடுறான். படுத்துட்டு இருக்கணும் மொத்தம் இன்னொருத்தன் தகராகாசனாவே இருக்கான். ஹதய நம்மளுடைய ஹதய கமலம், ஹதய கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா தகராகாசன், அந்த தகராகாசன் இருக்கானே அவன் தான் உபாசியன் அப்படின்னு சந்தேகம். தகராரண்யமோ அந்த ஹதயத்துல ஹதய ஆகாசம், அது ஆகாசம் இருக்கு வெற்றிடம், அந்த வெற்றிடத்துக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கிறோம் இருக்கான், அவனே பரமாத்மா, அவன் தான் உபாசியன். ரூபபேதம் குணபேதம் இது ரெண்டுமே இருக்கு, உபாசிய பேதமும் இருக்கு குணபேதங்களும் இருக்கு. உத்தம சுவாமி வேற மாதிரி இதில் போறேன் ஒரு பட்சம், ஏன்னாக்க எல்லாமே வைபவவாதங்கள், எல்லாம் நல்ல யுக்திகள், அற்புதமான யுக்தி. சுவாமி நசாக்கிறார்த்தமன் சுவாமி நம்ம சித்தாந்தத்துல தஹராகாசன் அப்படிங்கிறவன் பரமாத்மா, அதுக்குள்ள இருக்கிறது எது அப்படின்னா திருக்கல்யாண குணங்கள், இதுதான் எம்பெருமானார் சுவாதிச்சிருக்கார். எம்பெருமானார் சுவாதித்தது அதுதான், அதாவது தஹராகாசன்றது பரமாத்மா, அந்த தஹராகாசத்துக்குள்ள எழுந்திருக்கிறவன் யார் அப்படின்னாக்கா எழுந்திருக்கிறது உள்ள இருக்கிறது தகராகாசத்தில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டாக்கா திருக்கல்யாண குணங்கள் ரெண்டுமே நமக்கு உபாசியங்கள் அப்படின்னு எம்பெருமானவர் சாச்சிட்டார். அத்வைதிகள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிடையாது, தகராகாசம் இருக்கே அதை வந்து ஒரு ஹதய குகை தான், ஹதய குகை அதாவது ஹதய ஹதய கமலம்ன்றவே ஹதய ஆகாசம், அதுவே தஹராகாசம். அதுக்குள்ள இருக்கிறவன் யார் அப்படின்னா எம்பெருமான், அதுக்குள்ள இருக்கிறவன் எம்பெருமான், அந்த எம்பெருமான தான் உபாசிக்க வேண்டும். இது ஒரு பட்சம், இது அத்வைதிகள் சொல்ற பட்சம். அதாவது நம்ம சித்தாந்தம் வேற, அவ சித்தாந்தம் வேற, ஏன்னா அவ திருக்கல்யாணங்களும் ஒத்துக்கல. தொதன்வேஷ்டவியம் அப்படிங்கறத அவ ஒத்துக்கல, குணங்களை உபாசிக்கணும் ஒத்துக்கல அவ, ஏன்னா நிர்குணவாதிகளும் இல்லையோ, நிர்குணவாதிகளா போயிடவே அவளை வந்து அத்வைதிகள்லாம் குணங்களை ஒத்துக்கல. அதனால உத்தம சுவாமி என்ன பண்றார் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அத்வைதிகளுடைய பட்சம் எப்படி போறது, அதனால
அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. அத்வை அத்வைதியுடைய பட்சம் அப்படி இருக்கு, அந்த மாதிரி ரெண்டும் ஒன்னா சொல்லிட்டு போடாமேன்னு ஒரு பட்சம் இருக்கும். இன்னொரு ஒரு பட்சம், இன்னொரு ஒரு பட்சம் பாருங்க. இது என்னன்னாக்கா வியோமாதீதவாதிகள்னு பேரு வாழ்க்கை. அதாவது நம்ம பெருமாள் நம்ம ஒத்துன்னு இருக்கோம், அந்த பெருமாள் ஒத்துக்கூடாது வாழ்க்கை. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா ஹதய குகை, ஹதய குகையில எழுந்துள்ள இருக்கிறவன் தஹராகாசன். இது வந்து ஹதய குகையில எழுந்துள்ள இருக்கிறவன் தஹராகாசன். அந்த தஹராகாசத்துக்குள்ள ஆகா தஸ்மின் சேத்தேன் இருக்கு பிரகதாரண்ய உபநிஷத். ஆகாசத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறவன் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், தஹராகாசன்றது ஒரு உபாசியன் இருந்துட்டு போட்டோம், நம்ம பாஷ்யக்காரர் சாய்க்கிறத ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த தஹராகாசத்திலே படுத்துட்டு இருக்கவன் தர்க்கம், அவன் நீ சொல்ற எம்பெருமானை காட்டிலும் வேறுபட்டவன். அவன் தான் பரமாத்மா, அவனே பிரம்மசப்த வாச்சியன், அவன் தான் உபாசிக்க தகுந்தவன். இங்கேயும் பாருங்க, இப்ப குணம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம், பெருமாள் இல்லைன்னு அர்த்தம். பெருமாள் இல்லை, வேற ஏதாவது ஒரு தேவதை இருந்து போட்டுமே, அது என்ன தேவதையானாலும் இருந்து போட்டோம். இத மாதிரி போறதுன்றது ரெண்டாவது ஒரு பட்சம் பாத்துக்கோங்க. முதல்ல தஹராகாசம் சொன்னோம், சாந்தோக்கியம் தஹராகாசம், அது பரமாத்மாவே, அதில் கல்யாண குணங்களும் உபாசிக்கப்பட வேண்டும். பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்டதோ ஆகாசத்தில் சயனிச்சென்றிருக்கிறவன், ஆகாசத்தில் சயனிச்சென்றிருக்கிறவன் எம்பெருமான், அது ஆகாச சயனிச்சென்றிருக்கிறவன் எம்பெருமான். அதனால அந்த ஆகாசத்தில் சயனிச்சென்றிருக்கிறவன் வேற, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட தஹராகாசன் வேற. ஆகவே வித்யாபேதம்னு ஒரு புறபட்சம் பண்ணினான். அதன் பிறகு அத்வைதிகள் என்ன பண்ணிட்டான்னாக்கா, இந்த மாதிரி தஹராகாசம்னாலே ஒரு ஆகாசம்தான், அந்த ஆகாசப்த வாச்சன் வெறும் ஹதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், பரமாத்மா கிடையாது. அப்போ அந்த தஹராகாசத்தில் இருக்கிறவன் யாரு, ஒரு பரமாத்மா பிரம்மம். ஆகாச தஸ்மின் சேத்தேன் இருக்கு, சேத்தேன்னா சயனிச்சென்றிருக்கிறவன் அர்த்தம், ஆகாசர சயனிச்சென்றிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆகாசர சயனிச்சென்றிருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத். இங்கே இங்கேயோ தஹராகாசம்ன்றது ஆகாசமே, அதில் சயனிச்சென்றிருக்கிறவன் எம்பெரும் பரமாத்மா. அதனால ரெண்டு பேரும் ஒத்தர் தான், குணமே இங்க உபாசியம் இல்லை. அதனால வித்யைக்கு வந்துட்டு போட்டுமே, அந்த மாதிரி அவளுடைய கத்தி போறது. மூணாவது வியோமாதீதவாதிகள்னு பேரு. தஹராகாசம்ன்றது பரமாத்மா நாம சொல்றோம், அந்த தஹராகாசத்துக்குள்ள சயனிச்சிருக்கிறவன் யாருன்னாக்கா ஒரு பரதத்துவம் இருக்குது, அதுதான் பரமாத்மா பிரம்மசப்த வாச்சியம். அது நிர்குணம், கல்யாண குணம் எல்லாம் கிடையாது. அந்த பிரம்மம் தான் இங்க உபாசிக்கப்பட வேணும். அதனால என்னாச்சு, தஹராகாசன் நீ சொல்றியே பரமாத்மா, அவனை காட்டிலும் விலட்சணமானவன் ஒரு பிரகதாரண்யர் படிக்கப்பட்டிருக்கான், அந்த தஹராகாசமாகிற ஒரு ஆத்மா அதுல சயனிச்சென்றிருக்கிறவன், அந்த சயனிச்சிருக்கிறவன் தான் பரமாத்மா, அவனே இங்க உபாசியன். அதனால வியோமாதீத ஆத்மாவாதிகளவா, வியோமாதீதமாக யோமன்னா ஆகாசம், ஆகாசத்தை காட்டிலும் தாண்டி வேற ஒத்தர்க்கான், அவன் தான் உபாசியன். நீங்க சொல்ற மாதிரி எம்பெருமான் இல்ல, உங்களுடைய பெருமாள் கிடையாது, உங்க பெருமாள் இங்க உபாசியனே இல்லை அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் இந்த பூர்வபக்ஷி. இந்த பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறது இப்படி ஆட்சேபிக்கிறான். அதனால இப்போ இந்த மூணு விதமான புறபக்ஷம் வந்துருச்சு. பொதுவாக ரெண்டுமே பிரம்ம வித்திய, தகர வித்திய தகராகாசம் பரமாத்மாவே, அது இருக்கிற கல்யாண குணங்கள், அது ஒரு வித்தியை. ஆதிநாயக உபநிஷத்திற்கு பிரகதாரண்யம், அதில் சொல்லப்பட்டதோ
வந்து அந்த ஆகாசப்படுத்தின் இருக்கிறவன். அப்படி ஒரு ஒரு பட்சம் அத்வைதிகள் சொல்லக்கூடிய ரெண்டு இடத்துலையுமே நகராகாசன்றதும் ஆகாசன்றதும் ஒரே அர்த்தம்தான். அது பூதாகாசம்தான். பூதாகாசம் லோகத்தில் நம்ம சொல்றோமே வெற்றிடமா இருக்கக்கூடியது அதுதான் ஆகாசம். அதுதான் இங்க சொல்றான். அதனால ரெண்டும் ஒரே ஆத்மா தான், ஒரே பரமாத்மா தான், குணம் கிடையாது. இன்னும் மூணாவது பூர்வபக்ஷமோ இந்த மாதிரி எம்பெருமானை காட்டிலும் வேற ஒருத்தர் லட்சணமா ஒருத்தர் இருக்கான், அவன்தான் நகராகாசமான நீ சொல்ற எம்பெருமானுடைய உள்ள படுத்திருக்கிறவன், அவன்தான் பிரகதாரணி சொல்லப்பட்டான். எப்படி மூணு விதமான பூர்வபக்ஷங்கள், அந்த மூணு விதமான பூர்வபக்ஷங்களையும் அடிக்கணும், மூணு விதமான பூர்வபக்ஷங்களையும் அடிக்கணும். எப்படி அடிக்கிறது? அதான் சித்தாந்தம். இதுல பிரதானமாக அத்வைதிகளை முதல் கண்டனம் பண்ணிவிடலாம். ஏன்னா அத்வைதிகளை பண்ணணும். காரணம் என்னன்னாக்கா, வெளியில் இருக்கிற விரோதியை காட்டிலும் உள்ள இருக்கிற விரோதி தான் கெட்டவன், அனுகூல சத்ரு. வேதம், உபனிஷத்து, பிரம்மம் இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிகிட்டே இருந்த கடைசியில நம்மளையே கவுத்துட்டு போயிடுவா. அதனால அதை மாதிரி சொல்றவால ஏத்துக்க கூடாது. அவளுடைய சித்தாந்தத்தை முதல்ல தள்ளிடணும். அவன் என்ன சொன்னான், இங்க வந்து தகராகாசம்ன்றதே ஒரு ஆகாசம்தான், அதுக்குள்ள இருக்கிறது பரமாத்மா. பிரதான சொல்லப்பட்டது ஒரு ஆகாசத்துல ஒரு ஆத்மா பரத்தன் இருக்கான். இந்த ரெண்டு பேருமே இந்த பரமாத்மா விஷயம்தான். குணம்ன்றதே கிடையாது, ரெண்டுமே கிடையாது, ரெண்டுத்தையும் குணம் கிடையாது. குணம்ன்றது ரெண்டுத்தையும் கிடையாது. அதனால நிர்குணமான ஒரு பரமாத்மாவை உபாசிக்கிறது தான் இந்த ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அதுவே தவறு. ஏன்னாக்கா அங்க எப்படி இருக்கு வாக்கியம் தகர வித்தியில, தஸ்மின் யதந்த சதங்கேஷ்டவியம் தத்வாவ விஜிஜாசித்தவியம் அப்படின்னு இருக்கு. தஸ்மின் யதந்த சதங்கேஷ்டவியம், அதுக்குள்ள எது இருக்கோ, நகராகாசத்துக்குள்ள எது இருக்கோ அதை தேடணும். தத்வாக விஜிஜாசித்தவியம், ரொம்ப சந்தோஷமாக விசேஷமாக உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அங்க நகரத்தியில. அதை உபாசிக்கணும். வெறும் பூதாகாசம்னு வச்சுக்கோங்க, அந்த பூதாகாசத்தை யாராவது உபாசிப்பாடா? யாராவது உபாசிப்பாடா? வெறும் பூதாகாசத்தை யாரும் உபாசிக்க மாட்டாரு. இது ஒண்ணு அவளுக்கு அடி. இதை பின்னாடி என்ன சொல்ல போறேன் சுவாமியே, மூணாவது ஸ்லோகத்தை அதெல்லாம் சொல்ல போறேன். ஒண்ணு ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த தகராகாசம் அப்படின்னு சொல்லி இருக்கு, தஸ்திங்கதந்தேஷ்டவியம் அப்படின்ட்டு ஒரு சொல்லி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறத உபாசி தேடணும், உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து உபனிஷத்து. உடனே கேள்வி கேட்கிறான், ததத்ர வித்யதே, அங்க என்ன இருக்குது, என்னவோ உள்ள இருக்குன்னு, அது என்ன இருக்கு, என்ன உள்ள இருக்கு அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் தஸ்மின் காமா சமாஹிதாரா அப்படின்னு இருக்கு. அந்த தகராகாசத்துக்குள்ள காமங்கள்லாம் புதிட்டுதமா இருக்கு. காமங்கள் என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ண அர்த்தம். எவ்வளவு வேணாலும் சாய்க்கிறார். காமியம் தகுதி காமா கல்யாண குணா அப்படின்னு சாய்க்கிறார். ஆசைப்படப்படுவதால் கல்யாண குணங்கள் தான் இங்க காமங்கள். ஏன்னா நமக்கு பெருமாள் என்ன பிடிக்கும், நல்ல குணங்கள். யாருக்குமே நல்ல குணம் தானே பிடிக்கிறது, எல்லாருக்குமே நல்ல குணம் தான் பிடிக்கும். மொரட்டுத்தனமா ஒருத்தர் இருந்தா பிடிக்கிறது தானே, துஷ்ணனை கண்டால் தூர விலகன்னுட்டு. கெட்டத்தனம்லாம் கெட்ட குணங்கள்லாம் இருந்தது, கெட்ட நடவடிக்கை இருக்கு, ஒழுக்கம் சரியில்லை, நம்ம விலகி தானே வரும். அப்படியானாக்கா இது சாதாரணமான சேர்க்கைக்கே, சாதாரணமா நம்ம பழகிறோமே அவளுக்கே அது, அவள் எப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்ட்டு.
எங்கேயோ அப்படின்னாக்கா பரமாத்மா நம்ம அடைய வேண்டிய வஸ்து. அதுல வந்து என்ன இருக்கும், நமக்கு பிடிச்ச கல்யாண குணங்கள் இருக்கு. திருக்கல்யாண குணங்கள் ஹேய குணங்களுடைய சேர்க்கையற்ற திருக்கல்யாண குணங்கள் அங்க இருக்கு. அதனால அந்த கல்யாண குணங்கள் தானே அங்க இருக்கு. தஸ்மின் காமா சமாஹிதா உபே யாவா பிருதிவி பிரதிஷ்டிதே. யாவா பிருதிவி, யாவா பிருதிவின்னாக்க சொர்க்கலோகம் என்ன, பூமி என்ன, எல்லாமே அங்க பிரதிஷ்டிதமானது. அதாவது எம்பெருமான் கிட்ட எல்லாம், எம்பெருமானே ஆதாரமா இருக்கான் அர்த்தம், சர்வாதாரமா எம்பெருமான் இருக்கான். அதனால அத்வைதிக சொல்றது எப்படி வரும், ஏன்னா தஸ்மின் காமாசமாகிட்டார் உபய தியாவையா பிரதிவை பிரதிஷ்டதே. இத மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. இத வந்து கேவல பூதாகாசத்துல போய் இந்த சொற்கலோகம் பிரதிஷ்டிதமா இருக்கு, பிரதிவி பிரதிஷ்டிதமா இருக்கு, கல்யாண குணங்கள் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனால அன்வைக்கவே அன்வைக்காது. அதனால விரோதம். அதனால அந்த அத்வைதிகள் சொல்றது சர்வாத்மனா கண்டிதம், சர்வாத்மனா கண்டிதம். அது எப்படி சொன்னாலும் அது அன்வைக்கவே அன்வைக்காது. அவன் சித்தாந்தமானது சர்வாத்மா கண்டிதம். ஏன்னா அத்வைத அத்வைத பட்சம் இங்க வராது. ஏன்னா வாக்கியங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாக்கியங்கள்லாம் என்ன பதில், வெறும் ஆகாசத்துல என்ன காமங்கள் இருக்கு, வெறும் ஆகாசத்துல சொர்க்கலோகமும் பிரதிவியையும் பிரதிஷ்டிதமா இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படி பிரதிஷ்டிதமா இருக்கும், ஆகாசத்துல போய் அதெல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்குமா? லோகத்துல அப்படி இல்லையே, எங்கேயும் பாக்குறதே இல்லையே நாமும். அதனால இந்த அத்வைதிகள் சொல்றது அது சரியா இல்லையே. அதனால அத்வைதிகள் சொன்ன பட்சம் இங்க சித்திக்காது. ரெண்டாவது ஒண்ணு சொன்னா இப்போ என்ன சொன்னாக்கா, இந்த சாந்தோக்கியோகத்தில் சொல்லப்பட்டது கல்யாண குணங்களும், கல்யாண குணங்களும் அந்த சாராகாசம், அதன் பிறகு பிரகதாரணிகள் சொல்லப்பட்டதோ ஆகாசத்துல சைன்சன் இருக்கிறது, அதனால ரூபபேதம் இருக்கு. அதனால அவர்பாபத்வாதி குணங்கள் வேற, பசித்வாதிகள் வேற, அந்த மாதிரி இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்வே? ஏன்னா ஒரு இடத்துல ஹதயமே அது பகராகாசனே பெருமாள், இன்னொரு இடத்துல ஆகாசத்துல சயனிச்சென்று இருக்கிறவன் பெருமாள். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் இருக்கு. வித்யா பேதமாச்சே, ரூப பேதமாச்சே அப்படின்லாம் கேள்வி வரும். கேள்வி வந்தா அந்த அவன் அப்படி கேட்டான், அதுக்கு சமாதானம் சொல்ற, ரெண்டு இடத்துலையும், ரெண்டு இடத்துலையுமே ஹதய கோயில சயனிச்சென்று இருக்கான்றது தான் உண்மை. என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒண்ணு தர்ஷம் விபாப்பம் பரவே ஸ்மபூதம் எத்வம் ஒரு வாக்கி போறோம், தர்ஷம் விபாப்பம் பரவே ஸ்மபூதம் எத்வம் தரீகம் புறமச்சது திருத்தம் அப்படிங்கிறோம். தஹ்ரம், தஹ்ரம்னாக்க சிறியது, அது ககனம். விபாப்மம், அது பாபமே இல்லாத இடம் அது, ஏன்னா எம்பெருமான் இழந்துட இருக்கானே. பரவேஷ்ம பூதம், பகவானுக்கு வேஷ்ம இருப்பிடம். இதுல பாருங்க தஹரம்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த தஹரம்னா என்ன அர்த்தம், சின்னதுன்னு அர்த்தம், சின்னதா இருக்கு. ஏன்னா ஹதய குகை எவ்வளவு, ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய அங்குஷ்டம் கத்தவரோட கொள்ளியோ அது அளவுதான் ஹதயமே இருக்குமா? நீங்களாம் தான் அதெல்லாம் தெரிஞ்சுடுவா, எனக்கு எனக்கு தெரியாது. பொதுவா அவன் அவனுடைய ஹதயம்ன்றது அவன் அவனுடைய கட்டவர்கள் கை கட்டவர்கள் இருக்குது, அந்த கட்டவர்கள் அளவுதான் இருக்குமா, சின்னதா இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு, அது உள்ளதான் ஜீவன் அணுவா இருக்கான், அதுக்குள்ள எந்திரமான உள்ள உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த ஹதய குகையிலேயே இருந்துட்டு இருக்கான்.
இப்போ வாயுதனேகத்தனம் சொல்லிட்டு பிரதாரண்யத்தன ஆகாசத்துல தனிச்சிருக்கிறவன், இங்க என்ன சொல்றது தகரத்துல இருக்கிறவன். தகரன்றதுக்கே ஆகாசம் சொல்லிட்டு போலாம், தப்பு இல்லை. அந்த ஆகாசத்துக்கு தகரம்னு பேரு. ஏன்னா தக்ரம் விபாபம் பரவேஷ்மபூதம், பாபங்கள் எல்லாம் புறப்படாததாக எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது ககனம். ககனம் விசோகா தஸ்மின் யதந்தஸ்துபாது தவிஷம் அப்படின்னா. அதனால இன்னத்து இந்த இடத்துல சொல்லப்பட்ட தகர சத்தமே சுஷிரம் அர்த்தம். சுஷிரம் என்ன அர்த்தம்? ரொம்ப சிறியது, ரொம்ப சிறியது. அது நம்ம ஹதய குகைதான். அந்த ஹதய குகையில ரொம்ப சூட்சமாக இருந்திருக்கிறான் பெருமாள். ரெண்டு இடத்தையும் ஒன்னா பெருத்த இப்போ இங்க தகரம் தகராகாசம்ன்றது அப்பா பரமாத்மாக்கு, தகராகாசம்ன்றது பரமாத்மாக்கு. அவன் எழுந்துள்ள இருக்கிற இடம் என்னது? ஹதய குகை குகையாகிற சிறிய அளவோடு கூடின தகரம் அப்படின்னு பேரது. அந்த தகரத்துல இருக்கான், அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசத்துல எந்திரமான் பயணிச்சுட்டு இருக்கான். ரெண்டு ஒண்ணுதானே. அதுல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு? அவர்கள் பாப்பாதிகள் ஞானகுணங்கள் இங்க அங்க வசித்வாதிகள். அந்த வசித்வாதிகள்லாம் வேற, இவைகள்லாம் வேற அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பான். அதுவே தப்பு, அதுவே தப்பு. ஏன்னாக்கா அந்த அபர்வாதத்வாதிகள் சொல்லப்பட்டதுதான், அபர்வாதம் சொல்லப்பட்டதுதான் எல்லாம் யாருது அப்படின்னாக்கா, அதெல்லாம் அபர்வாதத்வாதிகள்னா அதில் இருக்கக்கூடிய சத்துதங்கள் பண்ணலாம் இருந்து பாருங்க. அது இந்த வசித்வம் சர்வசி சர்வசீசான இருக்கே அவைகள்னால சொல்லப்படுறது. அதனால ஒண்ணு வேணும் இல்லையே. தகர ஆகாசம் அங்க சயின்ஸ் இருக்கும், தகரம் ஆகாசம். தகரமும் ஆகாசமும் ஒரே அர்த்தம் தான், சிறிய அளவு. பானைக்குள்ள ஆகாசம் இருக்கு பட்சம், அது கடாகாசம் பேர். அந்த மாதிரி ஹிருதய குகை ஹிருதய ஆகாசம், அங்க இருக்கிற வெற்றிடம் சின்னதா இருக்கு, ஹிருதய குகையா இருக்கு. அந்த ஹிருதய குகைக்குள்ள எந்திரமாக இருக்கும். ரெண்டு இடத்துல அதான் சொல்றோம், ரெண்டு இடத்துல அதான் சொல்றோம். அதனால இங்க என்ன விரோதம் வந்தது? இன்னொன்னு, எல்லாமே தகர வித்தியால் சொல்லப்பட்ட ஆகாசம், தகராகாசம். அந்த தகராகாசம்ன்றது பரமாத்மா தான். அதே மாதிரி ஒரே ஒரு இது இருக்கு, அழகான ஒரு இது. நாமெல்லாம் பெருமாளுக்கு இருப்பிடமா இருக்கும். உண்மையிலே பெருமாள் நமக்குள்ள இருந்துட்டு நம்மளை தாங்கிட்டு இருக்க, இதான் வஸ்து. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருமாள் நான் ஹதயத்திலேயே தாங்கிட்டு இருக்கேன், அவனை ஹதயத்திலேயே நான் அவனை தாங்கிட்டு இருக்கேன், நாம தான் அவனை தாங்குறோம்னு நினைச்சுக்கிறோம். சரியா அப்பெல்லாம் இந்த பாண்டியிருந்து அப்பதான் யோகம். அவர் வந்து பெருமாள் சாதிச்சிருக்க, பரதத்துவ நிர்ணயம் பண்றது, வேண்டிய வேதம் கூட விரைந்து கழியறத்தான் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பெரியாரால் சாதிச்சுட்டார். அவன் கௌரவி அவர் கௌரவிக்கிறான், ராஜா கௌரவிக்கிற சமயத்துல யானமே வரான். பெருமாளுக்கு ஆனந்தம் தான். அந்த சமயத்துல பெருமாள் எப்படி வந்த? கருடானுடனா உபய போஜனாதனா உபய நாச்சிமார்களோட ஆனந்தமா இடத்துல பெருமாள். அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப உற்சாகம் வந்துருக்கு. ஐயோ, நம்ம எம்மெருமா உட அழகா இருக்கான், என்னமா இருக்கான், இவனுக்கு திருஷ்டி பட்டுல போறதே கண்ணு இருக்கு, யாராவது கண்ணு குடிச்சுட போறாரே அப்படின்னு பயந்து திருஷ்டி கழிக்கிறார். அதனால நான் காப்பிடல் பாடுறேன். அவாறி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அவங்களா சொல்ற, உனக்கோ உன்னுடைய பரிவாரத்துக்கோ உன்னுடைய திவ்யாபரணங்களுக்கோ உன்னுடைய திவ்யாயுதங்களுக்கோ உன்னுடைய தெய்வ மொழிகளுக்கோ உன் திவ்யாத்து சுலோகத்துக்கோ உன் தெய்வங்கள விக்கிரகத்துக்கோ எந்த ஒரு திருஷ்டியும் பற்றக்கூடாது அப்படின்னு பாடுற.
அந்த சமயத்துல என்ன எடுத்து அன்னைக்கே சொன்னீங்க பெரியவாச்சாரங்கள சொல்ற ஞான திசையிலே அவன் ரக்ஷகன், நம்மெல்லாம் ரக்ஷிக்கள். பிரேம திசையிலே அவன் ரக்ஷியன், நாமெல்லாம் ரக்ஷகர்கள். அதாவது நமக்கு ஞானம் இருக்கிற சமயத்துல என்ன நினைப்போம், எம்பெருமானே நமக்கு ரக்ஷகன், எம்பெருமான காலத்துல ரக்ஷகன் யாருமே இல்லை நமக்கு, அவன் ரக்ஷகன். அதனால அங்க ஞான வசதி அப்படி இதுல வருது ஞாபகத்துல ஞாபக ரக்ஷமே ஸ்வமேவ கருணாகர நப்பவர்த்தைய பாப்பானி பிரவர்த்தாரணி வர்த்தைய, உனக்கு ஏக ரக்ஷன் தானே, ஆனால் நீ என்ன பண்ணு, என்னை ரஷிக்க வேண்டிய உன் பொறுப்பு, நல்லதுலயே நான் என்னை வந்து செலுத்திடுவோம், கெடுதல் எல்லாம் என்னை பிரவர்த்திக்க வைக்காத நிவர்த்திக்கு வச்சிடும், அப்படிலாம் பிரார்த்திக்கிறார். இது ஞானதசா. ஆனால் பிரேம திசையில பல்லாண்டு பாட்டார், நம்ம குழந்தைய மாதிரி பாதுக்க ஆரம்பிச்சுட்ட, அல்லது ஒரு ஸ்திரீ பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை எப்படி பார்த்து போகலோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டார். அதனால பிரேம திசையும் ஞான திசையும் ஒன்னா கலக்கல, கலந்துனாக்கா எம்பெருமானே போற்றின்னுட்டு எம்பெருமான் திருவுடைய ஆசிரியத்திருப்பார். இவர் பிரேம திசை ஒன்றவே மாறிட்டாரு, நம்மளாம் நினைக்கிறோம் நாம தான் எம்பெருமான தாங்குறோம் அப்படின்னுட்டு, வசதாக நாம தாங்குற அவன்தான் நம்மளும் தாங்கிட்டு இருக்கான். அதனால எம்பெருமானுக்கே ஆதாரமாக இந்த தகராகாசம் இருக்குது, தகரமாகிற ஒரு ஆகாசம், தகராகாசம்னாக்கா பரமாத்மா, தகரம் தகர சத்தத்தினால் சொல்லப்பட்ட சிறிய வடிவான பகிரால சொல்லப்பட்ட ஆகாசம் நடிச்சு ஒன்னா சேர்த்து, அப்ப என்ன ஆகும், சிறிய ரூபத்தை உடைய ஆகாசம் எம்பெருமானுக்கு ஆதாரமாக இருக்கு, இருப்பிடமாக இருக்கு. அவன் விஸ்வேஸ்வரன், சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனான அவனுக்கு இந்த ஆகாசம் ஆதாரமாக இருக்கும். கேவலம் ஒரு பூதாகாசம், அதுலேயும் ஹதயத்துல ஒரு வெற்றிடமாக இருக்கு, அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஆகாசத்துல எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு, இந்த தகராகாசம் சொன்னமே அவன் எப்படி பெற்றவன், சர்வாதாரம் இருக்கான், சர்வாதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான். ஏன்னா என்ன சொன்னோம், தஸ்மின் காமாத்தமாகிதாக உபயத்தியாவா பிருத்திவி, சூரியன் சந்திரன் சொர்க்கலோகம் அந்த மாதிரி பிருத்திவி என்னென்ன லோகங்கள் லோகத்துல இருக்கோ பிரபஞ்சத்துல அனைத்துக்கும் அனைத்துக்கும் எந்திரமானே இந்த மாதிரி ஆதாரமா இருக்கான். அதனால சர்வ சர்வ ஆதாரணம் இருக்கான், சர்வாதாரத்தை இருக்கிறது. அப்படிலாம் இருக்கிறதுனால ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டவன் எம்பெருமானே, ரெண்டு இடத்துலையும் எங்க இருக்கான், சூக்ஷமான ஹதய குகையில இடத்துல இருக்கான், ஹதய குகையில இடத்துல இருக்கான் எம்பெருமான். அந்த ஹதய குகையில இடத்துல இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு இங்க இதுல என்ன விரோதம், அதனால வித்யாபேதம் எப்படி சொல்ல முடியும், நீ வசித்வாதிகள்லாம் கேட்ட, வியோமாதீதவாதம் கேட்ட, இந்த வியோமாதீதங்கள்லாம் கூட ஏற்கனவே தயாராதிகரணத்துல கண்டனம் பண்ணிருக்க, இப்பவும் இந்த அதிகரணத்திலேயே இந்த அதிகரண சோறாவில் இந்த அதிகரணத்துல இந்த அதிகரண சோறாவில் மூணு ஸ்லோகங்கள், அதுல மூணாவது ஸ்லோகத்துல அதை கண்டனம் பண்ண போற, கண்டனம் பண்ண போறது அவசியம், அதுல அப்ப பார்க்கலாம். அதனால வியோமாதீதவாதம்ன்றது அவசியம் கண்டிப்பேன். இது சுவாமி துணர் சுவாமி பாஷா திருப்பணம் அந்த மாதிரி இந்த இதுல அதிகார சாராவின் வியாக்கியானம் இவைகள்லாம் அழகா சாச்சிருக்கேன். அதனால என்ன எடுத்து அத்வைதிகள் சொல்ற இந்த பட்சமே தவறு, அந்த மாதிரியாக சாமான்யமா பூர்வபட்சத்தை கேட்டானே அவன் சொன்னதும் தப்பு, அவன் சொன்னதும் தப்பு. இப்படி தப்புன்னு போயிட்டதுனால
நம்ம சொல்றது சித்தமாயிடும். ஏன்னாக்கா திருக்கல்யாண குணங்கள் இது நம்ம சித்தாந்தத்துக்கு இல்லை, வேதாந்த சித்தாந்தத்துக்கு ஏற்றமே திருக்கல்யாண குணங்கள் தான். அதனால அத்வைதிகள் சொல்ற மாதிரி குணமே கிடையாது, நிர்விசேஷம் நிர்விசேஷமாக நிர்குணமாக நிர்விஷயமாக அப்பிரமேயமாக ஒரு வஸ்து இருக்குது, அது சுத்தம் உத்த ஞான ஞானீக சுபாவம் சத்த வாக்கியம் தன்மாத்திரம் சின்மாத்திரம் அப்படின்லாம் அவர் சொல்றார். அந்த மாதிரி சொல்றதெல்லாம் சுசீகரத்தம், அனைத்து சுதிகளும் கண்டனம் பண்ண விஷயம் அது. நாங்க கண்டனம் பண்ணல, சுதிகள் கண்டனம் பண்றது. எவ்வளவோ இடத்துல பார்த்துக்கலாம், உபயலிங்காதிகள் இடத்துல அவ்வளவு சொல்லிருக்கோம், சொல்லிருக்கோம், எத்தனையோ அதிகரணங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த அத்வைத பட்சம்ன்றதே வராது. பிரதான ஒரு பட்சியாவத்தையும் கேட்டா பாருங்க, பிரம்மமே தான் ரெண்டு இடத்துலையும், ஆனால் உபாசிய வேதம் இருக்கு குணவேதம் இருக்குன்னு சொன்னான், அதுவும் இங்க செல்லாது. எல்லாம் ஒரே உபாசியம்தான், அவன் பகராகாசம் தான். அந்த மாதிரி உபாசிய குணம் குணம் ஒரே மாதிரி குணங்கள். அப்ப வசித்வாதிகள் வேறையாச்சு, அபரதாத்மத்வாதி வேறையாச்சு, அதெல்லாம் சத்து சங்கல்பத்தோன்னு இருக்கும் இல்லையோ, அந்த சத்து சங்கல்பத்துவத்தினுடைய விளக்கம் உபாதானம் உபபாதனம் அதனுடைய விசேஷங்கள் தான் சொல்லப்படும். சத்து சங்கல்பன்னு ஒரு பதம் ஒரு குணம், அந்த குணத்துல எத்தனையோ உள்ளடங்கி இருக்கு. அதனாலதான் எம்பெருமானவர் சொல்ற அனந்த அனவதியா அசங்கேய கல்யாண குணகணாங்கிறார். குணகணம் ஒரு கல்யாண குணம் எடுத்திருந்தாக்கா அந்த குணத்து சேர்ந்த கணங்கள் நிறைய இருக்கும், வர்க்கங்கள் எவ்வளவோ குணங்கள் அதில் இருக்கு, எவ்வளவோ திருக்கல்யாண குணங்கள் அதில் இருக்கு ஒவ்வொன்றுத்திலையும். அவன் சத்துதங்கள் சொன்னாக்கா சர்வசி ரசி சர்வசி ஈசானா சர்வசி அதிபதிஹி சர்வமிதம் பிரசாஸ்தி நாலு விதமானது. இது சத்துதங்க பத்தினுடைய உபபாதகங்கள். இது அடுத்த ஸ்லோகத்தை சேர்க்க போறேன். அதனால இப்படி எந்த இதுவும் வராது, எல்லாம் சரிக்கா வந்து. அதனால ஒரே ரூபம் ஒரே ஆகாரம் ஒரே பலன் ஒரே உபாசனம். அதனால இங்க வித்தியைக்கு என்ன ஒத்துக்கணும், வித்யாபேதம்ன்றது இங்க ஒத்துக்கவே கூடாது. அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல அழகா சாதிக்கிற ஸ்லோகத்தை பார்த்தா துவங்கணும். ஆகாஷம் தாண்டின தச்சைதம் அதிஜகு வாஜினஸ்தே ந வித்யா வித்யேத அத்ரேதி சேத் ந திவித இஹயதோ பிரம்ம நிர்தேச ஏஷா சர்வாதாரத்வபூர்வைஹி பரதர விஷய சாமகாசப்த விஸ்வேசாதாரதோக்த்யா சுஷிர விஷயதான்யத்ர ரூபம் து நான்யத். தாண்டினா தாண்டினா தாண்டி சாகன் பேர் என்னது அப்படின்னாக்கா சாந்தோக்கி சாக்கு. சாந்தோக்கி சாக்கிக்கு தாண்டினா தாண்டி சாக்கி பேர். தாண்டினான்னாக்கா தாண்டி சாகியை அத்தியனம் பண்றவங்க, அதாவது சந்தோகார் சாமவேதக்காரன். அவன் எல்லாம் சாமவேதத்தை அத்தியனம் பண்றவா. அதனால அந்த சாமவேதக்காரன்லாம் ஆகாசம் அதிஜகு ஆகாசத்தை அவள்லாம் சொல்றாரு. அத இதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தாரம் புண்டரீகம் பேச தாரோஸ்மின் அந்தர ஆகாச அப்படின்னு இருக்கு. எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே எந்த பிரம்மபுரம், இந்த உடம்ப முழுக்க சரீரத்துக்கு பிரம்மபுரம் பேரு, பிரம்ம இருக்கிற இடங்கள் இருக்கலையோ அதனால இந்த உடம்புக்கு பிரம்மபுரம் பேரு. அதுல தகனம் புண்டரீகம் அதய புண்டரீகம் அர்த்தம், அதுதான் வேஷ்மை, அதுதான் எம்பெருமானுக்கு இருப்பிடம். அஸ்மின் அந்த ஆகாஷ் அதுக்குள்ள இருக்கிறவன்
ஆகாசம், அதான் தஹராகாசம். தஹரா ஆகாசம், தஹரம் முண்டவை கொண்டது சிறிய ஹதய குகைன்னு அர்த்தம், ஹதய ஆகாசம். இங்க தஹரா அஸ்மின் அந்த ஆகாசான்றது சாட்சாத் தஹராகாசமான பரமாத்மா அப்படின்னுட்டு ஆகாசம் அதி ஜது ஆகாசம். இந்த ஆகாசத்தை வச்சினான தஹராகாசம் எம்பெருமான், அவனை உபாசிக்கணும் அப்படின்னு அத்தியனம் பண்ற சாந்தோகோபுரத்துக்காரன்னா இந்த மாதிரி அத்தியனம் பண்ற. அதுக்கப்புறம் வாஜினா பிரதாரணியோடத்துக்காரன்னா சச்சைதம் அதிஜகு, சச்சைதம் அதிஜகு. அதாவது அந்த ஹதய ஹோயில சயனிச்சுருக்கானே அவனை தான் உபாசிக்க வேணும் அப்படின்னு அவன் அத்தியனம் பண்றா, அவன் அத்தியனம் பண்றா. இங்க ஏஷ மகானுஜ ஆத்மா யோயம் விஜயானமய பிராணேஷு ஏஷோ அந்தய ஆகாச. ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கா, அவன் அதே குகை இருக்கு, அந்த அதே குகைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. தஸ்மின் சேத்தே அதிலேயே அவன் வந்து சயனிச்சுட்டு இருக்கான். சர்வசியவசி சர்வசிய ஈசானா இப்படிலாம் வாக்கியம். அதனால ஆகாசத்தில் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கப்பட வேணும் அப்படின்னு அவன் சொல்ற. ஒரு இடத்துல தஹராகாசனே உபாசியன், இன்னொரு இடத்துல ஆகாசத்தில் படுத்துட்டு இருக்கிறவன் உபாசியன் அப்படின்னு சொல்றான். தேனே அதனால தேனன்னு ரூபபேதேன, ரூபபேதம் வந்துருக்கு. மொத்தம் தஹராகாசனே ஆத்மா, இன்னொரு இடத்துல ஆகாசத்தில் சயனிச்சுட்டு இருக்கிறவன், அதனால ரூபபேதம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சாகைகள், ஒன்னு பிரதாரணி சாக்கா வாஜசனேக சாக்கா, இன்னொன்னு சந்தைக்கு சாக்கா, ரெண்டு சாக்கையிலையும் வித்யா வித்யே தேதி சேத்து வித்தியானது வித்தியத்தை பேதம், அந்த வித்திய வேற இந்த வித்திய வேறன்னு வித்யா பேதம் இருக்கு, ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது தவறு, வித்தே அது தவறு. இந்த மாதிரி ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன் எதாக எந்த காரணத்தினாலும் தெரியுமோ, இக இங்க வாக்கிய ரெண்டு வாக்கியத்திலையுமே சாந்தோக்கியப்படுறது என்ன, அது மாதிரி பிரதான வாக்கியம் என்ன, ரெண்டு வாக்கியத்திலையுமே த்விவிதாக ஏஷா பிரம்மன் இருக்கு, ரெண்டு விதமான பிரம்மத்தை குறிப்பிடுதல் இருக்குது, ரெண்டு விதமாக பிரம்மமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி ஒரு இடத்துல ஆகாசத்தேன தஹராகாசத்தேன, இன்னொரு இடத்துல அந்த ஆகாசத்தை சயனிச்சிருக்கிறவன், சயனிச்சிருக்கிறவன் எம்பெருமா, சயனிச்சிருக்கிறவன் எம்பெருமா. ஒரு இடத்துல தஹராகாசமாகவே எம்பெருமா, இன்னொரு இடத்துல அந்த தஹராகாசம் சயனிச்சிருக்கிறவன் எம்பெருமா. அந்த மாதிரியாக சொல்லப்பட்டு ரெண்டு விதமான நிர்தேசம் அவன் நிர்ணயம் பண்றது. அதுல முதல்ல சொன்னது என்னது, என்ன ரெண்டு முதல்ல என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வாக்கியங்கள் பிரதாரணி வாக்கியம் என்ன, அது மாதிரி சாந்தோக்கி வாக்கியம் என்ன, இந்த ரெண்டு வாக்கியத்திலையும் அஸ்மின் பிரம்ம பிரேதகரம் கொண்டு வைக்கன்னு பேசினேன் அப்படின்னு சொல்லி தவிர ஸ்பின்னந்தராகாசம் அப்படின்னு ஒரு வாக்கியம், அது சந்தோக்கியப்படுறது. இன்னொரு இடத்துல சவாயட மகானுஜ ஆத்மா யோயம் விஜயானமயா பிராணியடையோந்த ஜோதி, அங்க இருக்கக்கூட அந்த வழி ஆகாசா தஸ்மின் சேத்தே அப்படின்னு இருக்கு. இப்போ அதாவது சாந்தோக்கியோபரணத்தில் சொல்லப்பட்ட ஆகாச சப்தமானது பரமாத்மா விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா சர்வாதாரத்துவம் முதலான குணங்கள்லாம் அங்க இருக்கு. ஏன்னா அங்க கேள்வி கிம் ததத்திர வித்தியதே அப்படின்னு கேள்வி, அதுக்கு பதில் தஸ்மின் காம சமாஹிதா உபே தியாவா உபே அஸ்மின் தியாவா பிருதிவி அந்தரே சமாஹிதே. அதாவது
சொர்க்கலோகம் பிரகிருதி இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் இந்த தாராகாசத்திலேயே பிரதிஷ்டிதமாகுது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பரமாத்ம பிரமாந்தா தான் அன்வயிக்கும். பரமாத்ம பிரமா இல்லைன்னாக்கா அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதே மாதிரி பிரதாரணி உன்னிடத்துல அந்நத்திர பிரதாரணி உன்னிடத்துலையும் விசேஷ ஆதாரத்தோசியா சுஷிர விஷயத்தான். அதாவது அந்நத்திர பிரதாரணி உன்னிடத்துல எங்க எப்படி இருக்கு ஆகாசக அந்த உதய ஆகாசக அதே ஆகாசம் அந்த உதய ஆகாசத்துல தஸ்மின் சேத்தே அதுல பயணிச்சுட்டு இருக்கான் பகவான் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆகாசத்தமானது விஸ்வேஷன். விஸ்வேஸ்வரன் யாரு? எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு பரமாத்மாவுக்கு இந்த ஆகாசமானது ஆதாரமாகுது. ஆகாசத்துல எம்பெருமான் பயணிச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா ஆகாசம் எம்பெருமானுக்கு ஆதாரமாக இருக்குன்னு அர்த்தம். ஆதாரமாக இருந்திருக்கான் எம்பெருமான் அது சொல்றது. அதனால அதுதான் சைத்ரியோட சொல்றவன் நாராயணமாக சஸ்யாந்தி சுஷிரம் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்ற பாருங்க. சுஷிரம் சுஷிரம்னாக்க என்ன அர்த்தம்? சூக்ஷமா இருக்குது, அதாவது சின்னதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆகாசமும் சுஷிர விஷயத்தாங்கிற தேசியன் சுஷிரம்னாக்க சின்னதா இருக்கக்கூடிய ஆகாசம் அதுக்கு அதுக்கு விஷயமா போயிடுச்சு. இந்த ஆகாசத்தான் எம்பெருமானுக்கு ஆதாரமாகுது. அதனால அங்க எப்படி ஹதயத்தில் பயணிச்சுருக்கான்னு அர்த்தம், ஹதயாகாசத்தில் பயணிச்சுருக்கான். அங்க தகனம் சொன்னாக்கா சின்னதுன்னு அர்த்தம். இங்கேயும் சுஷிரம் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். இந்த ஹதய உயர இருக்கக்கூடிய ஆகாசம் சின்னது தானே, அதில் எம்பெருமான் பயணிச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா எந்த விரோதமும் இல்லை. அதனால ரெண்டு இடத்துலையும் ஆகாசம் அதாவது தகர சத்தத்தினாலையும் ஆகாசம் பிரதாரணிகள் ஆகாசத்தம் அங்க தகர சத்தம் ரெண்டுமே இந்த பெருமாள் பயணிச்சிருக்கிற இடத்தை சொல்றது. அதே உகைய அதே ஆகாசம் சொல்றது. ஆனால் தகராகாசம்ன்ற சப்தமும் பயணிச்சுருக்கிறவன் அப்படின்னு சொல்றதும் ரெண்டும் பரமாத்மாவும் சொல்றது. அதனால ரெண்டும் சரியா போயிடுச்சு. அதனால ரூபம் து அந்நத்தின அதனால அந்த அவதாபத்வாதிகளோ வசித்வாதிகளோ வேற வேற ரூபம் நீ சொல்ல வேண்டாம். எல்லாம் ஒரே மாதிரி ரூபங்கள் தான், எல்லாம் ஒரே மாதிரி ரூபங்கள் தான். அதனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? வித்ய ஐக்கியம்னு அர்த்தம். வித்யா பேதம் இல்லை. இந்த ஒரே மாதிரி ரூபம் இருக்கிறதுன்றத அடுத்த ஸ்லோகத்துல படிப்பேன். யோமாதீதவாதத்தை மூணாவது ஸ்லோகத்துல படிப்பேன். ஆக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த ஸ்லோகத்துல பொதுவா சொன்னது சாந்தோக்கிய சாகை, அதுக்கு காண்டி சாகைன்னு பேர். இவன் வந்து வியாக்கியானத்துல வேற விசாரம் பண்ணிருக்கான் குமார வரதேசிகன் தேசிகனுடைய திருக்குமாரர் இந்த தாண்டி சாக்கையே வேற மாதிரி வேற ஏதோ சாக்கை அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாரு. ஆனால் அதை வந்து பெரியவா வச்சுக்கல, அது அந்த சுவாமியுடைய எழுத்தே இல்லை. ஏன் அப்படின்னாக்க பிரக்ஷிப்தம். ஏன்னா அவர் சர்வதந்திர சுதந்திரர், தன்னை தானே சொல்லிக்கிறார் சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்லிக்கிறார் குமார வந்து பேசிக்கிறேன். தேவியனுடைய திருக்குமாரர் உணவும் அப்படிப்பட்ட வாதி பிரதிவாதி வாங்கிக்கிறார் அவர், அப்படிப்பட்ட மகான். அந்த மகான் வந்து இந்த மாதிரி பாஷ்யத்துல இல்லாதத தவறாலாம் போட மாட்டேன், தவறாலாம் போடவே மாட்டேன். இவரே சில வாக்கியங்களை உதாரிச்சிருக்கார். அதனால தாண்டி சாகைனாக்கா சாந்தோக்கிய சாகை தான் அர்த்தம் அப்படின்றத பத்தி உத்தம சுவாமி அவரு பதயோஜனையில அழகிங்கர் வாழ்லாம் இது பண்றா தேவை பண்றார். அது அந்த டிப்பான தேவையில பொதுவாக தெரிஞ்சுதான் போகும். தாண்டி சாகை சாந்தோக்கிய சாகை, அதுல தகராகாசன் இந்திரமாம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள். அதே மாதிரி
பிரகராரண்யத்திலேயோ ஆகாசத்தில் சகிச்சென்று இருக்கிறவன் பெருமா. அவங்கிட்ட இருக்கிற குணங்கள்னா பசித்துவாதிகள், ஆகவே இது வேற அது வேற அப்படின்னு ஆக்ஷேபம். அந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ண வேண்டாம். ரெண்டும் ஒண்ணுதான். நகர சத்தமும், அதாவது நகைய குண்டதெய்வத்தை சொல்லக்கூடிய சின்னதா இருக்கிறதுன்னு சொல்றது நகர சத்தம். அந்த தகர சத்தமும் இங்க சொல்லப்பட்ட வாயுநகர சொல்லப்பட்ட ஆகாசத்தமும் ரெண்டும் ஒண்ணுதான். பெரிய ரூபமா இருக்கிறது சொல்றது அவ்வளவுதான். அதுல இந்த கேள்வியே வராது. ஆகவே வித்யா பேதமே வராது, வித்தியைக்கம் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு சுவாமி இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. ஆகாசம் சாந்தினஸ்தைதமதிஜகுஹு வாஜினஸ்தே ந வித்யா வித்யே தாத்ரேதி சென்ன ஜிவிதேயதோ பிரம்மநித்தேசேஷம் சர்வாதாரத்வபூர்வைஹி பரதர விஷய சாமகாகாசசப்த விஸ்வேசாதாரத்வ சுஷிர விஷயதான்யத்ர ரூபம் தனான்யத் கவிதா சிகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.